குட் மார்னிங் டால் ஓகே நம்ம இன்னைக்கு கரோலா பீரியாந்த் அண்ட் எஸ்டிவேஷன் ஸ்கே இந்த மூணு டாபிக் பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம் எஸ் கரோலா அப்படின்னா என்னென்னு தெரியும் இல்லையா கே செகண்ட் வேல் ஆஃப் த ஃப்ளார் கே நேசலஸ் ஒரு ஃப்ளாரில் ரொம்ப அட்ராக்டிவ் பார்ட்டாக இருக்கிறது இந்த கரோலா தான் ஓகே மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளாரில் கரோலா தான் அட்ராக்டிவ் ஒன்னாக இருக்கும் ஏன்னா ஏன் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஏன்னால் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லை பெட்டலாய்டு கேலிக்ஸ் அண்டு பெட்டலாய்டு செப்பல் அண்டு முசாண்டா பார்த்தோம் இல்லையா அதாவது கேலிக்ஸ் கூட சில கேசஸில் ப்ரைட்லி கலர்டாக அட்ராக்டிவ் மணலில் இருக்கும் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ட்டில் மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளார் அப்படின்னா எஸ் ஆஃப்கோர்ஸ் கலோ கொரோலா தான் அந்த கேன்சர் நேசலஸ் இது வந்து பிரைட்லி கலர்டாக இருக்கும் ஓகே இது எதுக்கு என்ன பண்ணும் என்ன ரோலில் ஃபி ப்ளே பண்ணணும் நீங்கள் லாய் கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வந்திருப்பீங்க கரோலா அப்படின்னாவே பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணுறது தான் அதோடைய ரோல் இல்லையா இப்போ ஒரு ஃப்ளாரை எஃபெக்டிவ் மணலில் பாலினேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு எக் டிஸ்பிளே பண்ணுறது இந்த கரோலாவுடைய ரோலாக இருக்கும் எஸ் கரோலா பிரைட்லி கலர்டாக அட்ராக்டிவ் மேனரில் இருக்கிறதுனால தான் கீ ஒரு இன்செக்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகி இந்த பாலினேஷன் ரூலு ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க பாலினேட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது கரோலா ப்ரைட்லி கலர்டாக இருக்கிறது மெஜாரிட்டி ஆஃப் ஃப்ளோ ஃப்ளோரல் பார்ட்ஸில் மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளார் அப்படின்னா இது கரோலா தான் இஸ் கரோலாவோடய யூனிட்ஸாக என்ன இருக்கும் இஸ் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா இந்த பெட்டல்ஸ் ஃபியூஸ்டாக இருக்கா இல்லை ஃப்ரீயாக இருக்கா டிஸ்டிங்காக இருக்கா இல்லை ஃப்யூஸ்டாக இருக்கா கீ இதை பேஸ் பண்ணி ஃப்யூஷன் ஆஃப் கரோலாவை அப்போ பெட்டாலஸ் அண்ட் சிம் பெட்டாலஸ் இப்படி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க அப்போ பெட்டாலஸ் ஆல்சோ டஸ் பாலி பெட்டாலஸ் சிம் பெட்டாலஸ் ஆல்சோ டோம்டஸ் கேமோ பெட்டாலஸ் எஸ் அப்போ பெட்டாலஸ் அப்படின்னா டிஸ்டிங்க் பெட்டால்ஸை கன்சீஸ் பண்ணியிருக்கும் எஸ் பாலி அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃபியூஸ்டு சாரி ஃப்ரீ அண்ட் மெனி ரெண்டு மீனிங் இருக்கும் இல்லையா இங்கே பாலி பெட்டாலஸ் என்பது ஃப்ரீ பெட்டால்ஸை இண்டிகேட் பண்ணுறது தான் பாலி பெட்டாலஸ் எஸ் இங்கே இருக்கிற பெட்டால்ஸ் எல்லாமே டிஸ்டிங்காக இருக்கும் எஸ் டிஸ்டிங்க் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஒரு வேர்ல இருக்கிற யூனிட்ஸ் அது மெம்பர்ஸ் அவங்களுக்குள்ளவே ஃபியூஸ் ஆகாமல் தனித்தனியாக இருக்கிறது தான் டிஸ்டிங்க் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி அப்போ செஃபாலெஸ் படித்தோம் இல்லையா கேலிக்ஸ் வேர்ல இருக்கிற செப்பல்ஸ் எல்லாமே ஒரு செப்பல் இன்னொரு செப்பலோட ஃபியூஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அது டிஸ்டிங் செப்பல்ஸ் அப்படின்னு படித்தோம் டிஸ்டிங்க் செப்பல்ஸ் அந்த டேர்ம் அப்போ செஃபாலெஸ் அப்படின்னு படித்தோம் இல்லையா அதே போலதான் கரோல வேர்டில் இருக்கிற பெட்டல்ஸ் வந்து ஒரு பெட்டல் இன்னொரு பெட்டலோட ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறது அதாவது டிஸ்டிங்கிறது என்ன அப்படின்னா டு நாட் ஃபியூஸ் அமௌண்ட் தெம் செல்ஸ் கடவுளை இருக்கிற ஒரு ஒரு பெட்டல்ஸும் அவங்களுக்குள்ளே ஃபியூஸ் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா அதுதான் டிஸ்டிங்டாக இருக்கும் எஸ் பெட்டல்ஸ் வந்து டிஸ்டிங்டாக இருக்குது அப்படின்னா அதுதான் அப்போ பெட்டாலஸ் ஆர் பாலி பெட்டாலஸ் அப்படின்னு பண்ணுவாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் ஐபிஸ்கஸ் எஸ் ஐபிஸ்கஸில் பார்த்திங்கன்னா கடவுளை வரல இருக்கிற ஒரு ஒரு பெட்டல்ஸும் தனித்தனியாக இருக்குது இல்லையா ஓகே ஒரு பெட்டல் இன்னொரு பெட்டலோட ஃப்யூஸ் ஆகாம இருக்குது ஓகே இதுதான் டிஸ்டிங் பெட்டல்ஸ் அப்படி சொல்லணும் இந்த டிஸ்டிங்க் பெட்டல்ஸை கன்சியூஸ் பண்ணிருக்கிற ஃப்ளாஸு அப்போ பெட்டாலஸ் ஃப்ளார் ஆர் பாலி பெட்டாலஸ் ஃப்ளாஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் ஐபிஸ்கஸ் செகண்ட் ஒன் சிம் பெட்டாலஸ் எஸ் சிம் அப்படின்னவே ஃப்யூஸ்டு ஃப்யூஷன் தான் இண்டிகேட் பண்ணும் united ஆர் fused இண்டிகேட் பண்ணும் இது வந்து கேமோ பட்டாலஸ் கேமோனாலும் ஃப்யூஸ்டு கி சிம் பட்டாலஸ் ஆர் கேமோ பட்டாலஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்டாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு வேர்ல்டில் இருக்கிற யூனிட்ஸ் ஆர் மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளவே fused இருக்கிறது யுனைட்டடாக இருக்கிறது ஜாயின்டாக இருக்கிறது தான் சிம் பட்டாலஸ் ஆர் கேமோ பட்டாலஸ் ஆர் ஃப்யூஸ்டு ஃப்யூஸ்டு கன்சிஸ் பண்ணிக்கிற ஃப்ளாரஸ் சிம் பெட்டாலஸ் ஃப்ளார் ஆர் கேமோ ஃப்ளார் இதுக்கு எக்ஸாம்பிள் டாட்ரா எஸ் டாட்ராவில் பாருங்கள் ஃபன்னல் ஷேப்பில் நமக்கு கரோலா அப்பியர் ஆகுது இல்லையா கே ஃபனல் எப்படி அதோடைய மவுத் வைடராக இருக்கும் நெக் கொஞ்சம் நேரோ டவுன் ஆகி நமக்கு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகலை அதே போல் தான் இங்கேயும் ஃபனல் ஷேப் கரோலாக இருக்குது ஃபனல் ஷேப்பில் இருக்கு அப்படின்னா அந்த கரோலா யூனிட்ஸ் கரோலாவோட யூனிட்ஸாக இருக்கிற எல்லா பட்டால்ஸும் ஃபியூஸ் ஆகி தான் நமக்கு இந்த ஃபனல் ஷேப்பை ஃபார்மை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா கேஸ் இது தான் சிம் பெட்டாலஸ்க்கு எக்ஸாம்பிள் சிம் பெட்டாலஸ்க்கு எக்ஸாம்பிள் டாட்டரா எஸ் அப்போ பெட்டாலஸ்னா டிஸ்டிங்க் பெட்டல்ஸ் சிம் பட்டாலஸ்னால் ஃபியூஸ்டு பெட்டல்ஸ் அப்போ பெட்டாலஸ் ஆல்சோ டேம்டஸ் பாலி பெட்டாலஸ் சிம் பெட்டாலஸ் ஆல்சோ டேம்டஸ் கேமோ கேமோ பெட்டாலஸ் எஸ் நெக்ஸ்ட்டு பீடியாந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா ஆக்சுவலாக நான் ரொம்ப ஒன்று கிளைடோரியா கிளைடோரிய டெட்னேஷியா கிளைடோரிய டெட்னேஷியா வந்து சங்குப்பூ இல்லையா அது அது ஐபிஸ்கர்ஸ் டாட்ரோ மெட்டல்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டை கிளமேடஸ் எட்டிரோ கிளமேடஸ் அதாவது அக்சசரி வேல் ரெண்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் ஆனால் ஹோமோ கிளமேடஸ் ஆர் மோனோ கிளமேடஸ் வரும்போது அக்சசரி வேலை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது அதாவது அங்கே அதில் இருக்கிற ஒரு ஃப்ளாரில் இருக்கிற அக்சசரி பார்ட் கேலிக்ஸாக இல்லை கரோலாகன்றதை டிஸ்டிங்க்யூஸ் பண்ண முடியாது ஓகே அப்படியே அன்டிஃப்ரென்ஷியேட்டபுளாக இருக்கிற வேலை தான் பீரியாந்த் அப்படி டர் பண்ணுவாங்க அந்த வேர்ல் நேம் பீரியாந்த் அதில் இருக்கிற யூனிட்ஸ் வந்து டெப்பல்ஸ் அந்த கண்டிஷன் வந்து ஹோமோ கிளமாய்டஸ் கண்டிஷன் எஸ் ஹோமோ கிளமாய்டஸ்ன்றது அது வந்து அக்சசரி பார்ட் ஆஃப் ஃப்ளாராக இருக்கும் ஓகே அந்த அக்சசரி பார்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது அன்டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும் விச் இஸ் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ நெய்தர் கேலிக்ஸ் நார் கரோலா கரோலான்னு கன்சிடர் பண்ண முடியாது கேலிக்ஸ்னும் கன்சிடர் பண்ண முடியாது அந்த வேர்ல தான் பீரியாந்த் ஓகே அந்த வேர்ல்டோட டேர்ம் வந்து பீரியாந்த் பீரியந்தில் இருக்கிற யூனிட்ஸ் வந்து டப்பல்ஸாக இருக்கும் இந்த ஃப்ளார் கண்டிஷனை வந்து ஹோமோ கிளமாய்டஸ் ஃப்ளார் ஆர் மூனோ கிளமாயடஸ் ஃப்ளார் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க இஸ் பீரியாந்துன்றது என்ன தெரியுதா ஓகே அதாவது ஐபிஸ்கஸ்லையோ இல்லை டாக்டராலேயோ பார்த்தீங்கன்னா இதுதான் கேலிக்ஸ் இது தான் கரோலன்னு நம்மளால் டெஃபினட்டாக சொல்ல முடியும் ஆனால் சில ஃப்ளாஸில் அப்படி ஒரே ஒரு அக்சசரி பார்ட் தான் இருக்கும் அதை கேலிக்ஸ்லேயும் கன்சிடர் பண்ண முடியாது கரோலாலையும் கன்சிடர் பண்ண முடியாது அதுதான் த வேர்ல்ட் விச் இஸ் அன்டிஃப்ரன்ஷியேட்டட் இன்டூ நெய்தர் காலிக்ஸ் நார் கரோலாட் பீரியாந்த் த கண்டிஷன் இஸ் செட் டு பி ஹோமோ கிளாமட் யூனிட் ஆஃப் பீரியாந்த் இஸ் டெப்பல்ஸ் எஸ் பீரியாந்த் அப்படின்னா என்னன்னு தெரியும் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற ஒரு ஒரு யூனிட்ஸ் எஸ் ஈச் மெம்பர் ஆஃப் இஸ் பீரியாந்திஸ் டெம்டஸ் டெப்பல்ஸ் இந்த டெப்பல்ஸ் மேபி டிஸ்டிங்க்டாக இருக்கலாம் அர்எல்ஸ் ஃபியூஸ்டாக இருக்கலாம் எப்படி நம்ம அப்போ செஃபாலஸ் அப்போ பெட்டாலஸ் படித்தோமோ அதே போல் டெப்பல்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து அப்போ டெப்பாலஸ் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க அர்எல்ஸ் பாலி டப் பாலி ஃபில்லஸ் ஏன் வந்து பாலி ஃபில்லஸ்னாலும் பாலி டெப்பாலஸ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் ஏன் பாலி ஃபில்லஸ் அப்போ டெப்பாலஸ்ஸை ஏன் பாலி ஃபில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் டெப்பல்ஸ் வந்து க்ரீனின் கலரில் இருக்கும் லீஃப் மாதிரி அப்படியே க்ரீன் அப்படின்னாவே லீஃப் அதை அதுதான் தான் ரெப்ரசன்ட் பண்ண பண்ணும் லீஃப்க்கு இன்னொரு டேர்ம் வந்து ஃபில்லம் ஃபில்லம் ஃபில்லோர் ஃபோலியேஜ் இப்படிலாம் நிறையா டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு லீஃப் படித்தோம் அப்போ அப்போ டப்பாலஸ்னாலும் பாலி ஃபில்லஸ்னாலும் அப்போ ஃபில்லஸ்னாலும் எல்லாமே ஒன்று தான் அதாவது டிஸ்டிங் டெப்பல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஃப்ளாரோடைய டேர்ம் தான் அப்போ டெப்பாலஸ் ஃப்ளார் ஆர் பாலி ஃபில்லஸ் ஃப்ளார் ஆர் அப்போ ஃபில்லஸ் ஃப்ளார் எல்லாமே ஒன்று தான் நமக்கு வந்து லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற டெப்பல்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஃபில்லஸ் ஆர் அப்போ டெப்பாலஸ் இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுனா டிஸ்டிங் டெப்பல்ஸை கன்சிஸ் பண்ணிக்கிற ஃப்ளாரை இண்டிகேட் பண்ணுற டேர்ம்ஸாக இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் அல்லியம் சட்டைவம் அல்யம் சட்டைவம்ன்றது கார்லிக்காக இருக்கும் எஸ் இதில் பாருங்கள் நமக்கு சென்ட்ரலில் க்ரீன் கலரில் இருக்கிறது தான் கைனிஷியம் எஸ் இது வந்து கைனிஷியம் ஆண்ட்ரிஷியம் இது வந்து கே கைனீஷியம் ஆண்ட்ரிஷியம் வந்துடுச்சு மிச்சம் என்ன இருக்குது கேலிக்சன் கரோலாக தான் இருக்குது இல்லையா கேலிக்ஸன் கரோலா நான் டிஃப்ரென்ஷியேட்டபுளாக இருக்கும் ஒரே ஒரு வேலாக இருக்கும் அந்த வேல் தான் என்னது பீரியாந்த் இல்லையா பீரியான் யூனிட்ஸாக டெப்பல்ஸ் இருக்கும் எஸ் இந்த டெப்பல்ஸ் டிஸ்டிங்காக இருக்குது எஸ் இது ஒரு டெப்பல் இது செகண்ட் டெப்பல் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து எஸ் இந்த சிக்ஸ் ஸ்டெப்பல்ஸும் இஷனாக நமக்கு கார்லிக் என்னது மூணு காட்டை இல்லையா ட்ரைமேரஸ் கண்டிஷன் தானே இருக்கும் இங்கே என்ன சிக்ஸ் ஸ்டெப்பல்ஸ் இருக்குது அப்படின்னு உனக்கு கன்ஃப்யூஷன் வரலாம் ஆக்சுவலாக த்ரீ ப்ளஸ் த்ரீயாக அரேஞ்சாக இருக்கும் ஓட்டரில் த்ரீ இன்னரில் த்ரீயாக அரேஞ்சாக இருக்கும் எஸ் இந்த இங்கே உனக்கு க்ளியராக இருக்குது பாரு எஸ் ஒன் டூ த்ரீ முன் நமக்கு ஃப்ரெண்ட்டில் த்ரீ இருக்குது பேக்கில் த்ரீ இருக்குது அப்போது ஃப்ரண்டில் இருக்க த்ரீ இன்னர் வேலாக இருக்குது பேக்கில் இருக்க த்ரீ அவுட்டர் வேலாக இருக்குது ட்ரைமீரஸ் கண்டிஷன் தான் எங்கேயும் இருக்கும் எஸ் ஃப்ரீ டெப்பல்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுதா அப்போ என்றது டிஸ்டிங் டெப்பல்ஸை கன்சிஸ்ட் பண்ணிக்கிற ஃப்ளார் அப்போ டெப்பாலஸ் ஃப்ளார் ஆர் பாலிஃபில்லஸ் ஃப்ளார் அல்யாம் சட்டாவம் இதுக்கு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு ஃப்யூஸ்டு டெப்பல்ஸ் எஸ் டெப்பல்ஸ் ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா சின் டெப்பாலஸ் ஆர் கேமோ ஃபில்லஸ் ஓகே கேமோ ஃபில்லஸ்னாலும் சின் டெப்பாலஸ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் டெப்பல்ஸ் வந்து ஃபியூஸ்டாக இருக்குன்னு அர்த்தம் அல்யாம் சிபா வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் அல்யாம் சீபான்றது ஆனியன் எஸ் இங்கே உனக்கு டெப்பல்ஸ் ஃபியூஸ்டாக இருக்கிறது தெரியுதா எஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு ஓகே இந்த சிக்ஸ் டெப்பல்ஸ்மே ஒன்றோட ஒன்று ஃப்யூஸ்டாக இருக்கா ஓகே இந்த இடத்துல ஃப்யூஷன் இருக்கா இப்படி ஃப்யூஸ்டாக இருக்கிறது ஜாயிண்டடாக யுனைட்டடாக இருக்கிற டெப்பல்ஸை தான் கேமோ ஃபில்லஸ் ஆர் சின் டெப்பாலஸ் அப்படி டேம் பண்ணுவோம் இந்த சின் டெப்பாலஸ் ஆர் கேமோ ஃபில்லஸ் எக்ஸாம்பிள் அல்யாம் சீபா சொல்கிற ஆனியன் ஆனியன் வந்து ஆனியனுடைய டெப்பல்ஸ் ஃபியூஸ்டாக இருக்குது கார்லிக்கோடைய டெப்பல்ஸ் ஃப்ரீயாக இருக்குது டிஸ்டிங் பெட்டல்ஸ்னால அப்போ டப்பாலஸ் ஃபியூஸ்டு டெப்பல்ஸ்ன்றதுனால கேமோ டபாலஸ் கேமோ ஃபில்லஸ் கேமோ டபாலஸ்னாலும் கேமு ஃபில்லஸ்னாலும் ஒன்று தான் எஸ் இந்த டேர்ம் உனக்கு ரொம்ப ஃபெமிலியாக தான் எஸ் சில கேசஸில் நமக்கு பீரியாந்த் வந்து ரெடியூஸ்டாக ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஓகே அதுதான் லாடிகூல் எஸ் நம்ம ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் படிக்கும் போது ஸ்பைக்லேட்னு ஒன்று படிச்சிருப்போம் காம்பவுண்ட் ஸ்பைக்கில் இருக்கிற ஒரு ஒரு யூனிட்ஸ்லேயும் டெப்பல்ஸ் வந்து ரெடியூஸ்டாக இருக்கும் அங்கே வந்து டெப்பல்ஸ்னு ஒன்று குதிப்பாங்க டெப்பல்ஸ் தான் என்ன பீரியாந்தான் என்னன்னு இப்போ உனக்கு தெரியும் இல்லையா டெப்பல்ஸ்ன்றது பீரியந்தோட ஒரு யூனிட் தான் டெப்பல்ஸ் டெப்பல்ஸ் ரெடியூஸ்டாக இருக்க சொன்னாலும் பீரியாந்த் ரெடியூஸ்ட் ரெடியூஸ்டாக இருக்க சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் இது டெப்பல்ஸ் பீரியாந்த் பீரியாந்த் வேர்ல இருக்கிற டெப்பல்ஸ் வந்து ரெடியூஸ்டாக ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சரில் அப்பியர் ஆகும் ஓகே அந்த ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சரை தான் லாரிக்குல் அப்படி டெர்ம் பண்ணுவாங்க ஓகே இந்த லாரிகுல் போயசி மெம்பர்ஸில் ப்ரெசண்ட்டாக இருக்கும் எஸ் என்றது பீரியாந்த் வேலில் இருக்கிற ரெடியூஸ்டு ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சர் தான் லாரிகூல்ஸாக இருக்கும் இந்த கேஸ் இஸ் ரிப்போர்ட்டட் இன் ஓஎஸ்சி மெம்பர் இந்த ரெடியூஸ்ட் ஸ்கேல் லெக் ஸ்ட்ரக்சரோட டேர்ம் தான் லாடிக்குல் லாடிகுல்னால் என்ன எங்கே படிக்கிறீங்க அப்படின்னு உனக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எஸ் இந்த லாடிக்குல் பார்த்தி நீங்கள் காம்பவுண்ட் ஸ்பைக் இன்ஃப்ரஸன்ஸில் ரெசிம் இன்ஃபாராசன்ஸில் படிக்கிறீங்க அண்ட் ஆஸ்வெல் எஸ் இங்கே கண்டிஷன் ஆஃப் டெப்பல்ஸில் நீங்கள் படிக்கிறீங்க அதாவது அப்போ டப்பாலசா லெசின் டெப்பாலசா அது படிச்சிட்டு ரெடியூஸ்டு டெப்பல்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு டாபிக் போட்டு ரெடியூஸ்டு சில கேசஸில் சில ஃப்ளாஸில் பீரியாந்த் வந்து ரெடியூஸ்டாக ஸ்கேல் லேக் ஸ்ட்ரக்சரில் அப்பியர் ஆகும் ஓகே அந்த மெம்பர்ஸ் போஏசி போயேசின்றது நமக்கு கிராஸு பேடிலாம் இருக்குது இல்லையா எது நம்ம காம்பவுண்ட் பைக் எக்ஸாம்பிளே பாடி தானே பார்த்தீங்க பேடி அண்ட் வீட் படித்தீங்க எஸ் பாடி அண்ட் வீட் மெம்பர்ஸ் போஏசி மெம்பர்ஸில் பீரியாந்த் ஆர் டெப்பல்ஸ் வந்து ரெடியூஸ்டாக இருக்கும் ஸ்கேல் லேக் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த ரெடியூஸ்டு ஸ்கேல் லைஃப் டெப்பல்ஸ் ஆர் பீரியாந்த்னா லாடிகூல் இஸ் நெக்ஸ்ட்டு ஏஸ்டிவேஷன் இஸ் நம்ம கொரோலா பற்றி படிச்சுட்டோம் பீரியாந்தை பற்றி படிச்சிட்டோம் இல்லையா நம்ம மூணு டாபிக் பற்றி இந்த கிளாஸில் பார்ப்போம் பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் கரோலா செகண்ட் ஒன் பீரியான் தேர்ட் ஒன் வந்து ஏஸ்டிவேஷன் இல்லையா ஓகே நம்ம ரெண்டு டாபிக் படிச்சிட்டோம் என்றது என்ன பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ஃப்ளாரில் பர்த் ஸ்டேஜில் அதில் ஒரு ஒரு ஃப்ளோரல் வேர்ல்ஸ்லேயும் இருக்கக்கூடிய யூ மெம்பர்ஸ் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் மெம்பர்ஸ் கடையில் என்ன மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அது பற்றி படிக்கிறது தான் ஏஸ்டிவேஷன் ஓகே ஏஸ்டிவேஷன் எழுது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் பெட்டல்ஸ் அண்ட் தெப்பல்ஸ் இன்ஏ பட் ஃப்ளார் பர்டு ஓகே ஒரு ஃப்ளாரில் பட் ஸ்டேஜில் ஏன்னா மெச்சூர் ஆகும் போது ஒரு ரெகுலர் மேனர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அங்கே இருக்காது அதாவது ஓல்ட் ஓல்ட் ஆகும்போது மெச்சூர் ஆகும் போது அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து மாறிடும் அதனால ஒரு ஃப்ளாரில் பட் ஸ்டேஜில் க செக்ஷன் ஹெல்ப் பண்ணி நம்ம மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணும்போது கிடைக்கிற வியூ தான் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளார் பட்டை கட் பண்ணி டிஎஸ் எடுப்போம் ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் பண்ணி வச்சு ரிசக்ஷன் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு வியூ பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் எஸ் ஏஸ்டிவேஷன் என்னது ஒரு ஃப்ளார் பட் ஸ்டேஜில் அதில் இருக்கிற செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் எப்படி அரே அரேஞ்சாக இருக்குது அதை பற்றி படிக்கிறது தான் ஏஸ்டிவேஷன் எஸ் இதில் வேல்வேட் ட்விஸ்டட் இம்ப்ரிகேட் குவின்வின்ஷியல் அண்ட் வெக்ஸ்லரி இப்படி நிறைய நிறைய டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வேல்வேட் வேல்வேட்ன்றது என்ன அப்படின்னா இஸ் நம்ம இந்த அரேஞ்ச்மெண்ட்டை எப்படி படிப்போம் அப்படின்னா அதோடைய மார்ஜின்ஸ் வச்சு தான் ஸ்டடி பண்ணுவோம் கே அதாவது இந்த அக்சசரி பார்ட்டு ஒரு செப்பலோ இல்லை ஒரு பெட்டலோ இல்லை ஒரு டெப்பலோ அதோடைய மார்ஜின்ஸ் எப்படி இருக்குது ஒரு யூனிட்டும் இன்னொரு யூனிட்டும் என்ன மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அதை பற்றி படிக்கிறது தான் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அக்சசரி பார்ட் வேஷன் எஸ் எஸ் வால்வேட் எஸ்டிவேஷன் வரும்போது ஒரு செப்பல்ஸ் அண்ட் பெட்ரல்ஸோடைய மார்ஜின்ஸ் இன்னொரு செப்பல் அண்ட் பெட்ரல் உடைய மார்ஜின்ஸோட ரெகுலர் மேனரில் எப்படி அரேஞ்சாக இருக்குது ஓவர் லேப் ஆகுதோ ஒவ்வொரு லேப் ஆகலையா டச் வித் ஈச் எதராக இருக்காது மீட் வித் ஈச் எதரா இருக்கா கதெல்லாம் பற்றி டீல் பண்ணுறதுதான் ஏஸ்டுவேஷன் அதில் வேல்வேட் எஸ்டிவேஷன்ன்றது என்ன அப்படின்னா ஒரு செப்பல் ஆர் பெட்டல்ஸோடைய மார்ஜின் ஓவர் லேப் ஆகாமல் இன்னொரு செப்பலோட இல்லை இன்னொரு பெட்டலோடயோ ஜஸ்ட் டச் பண்ணிட்டு மட்டும் இருக்கும் ஓவர் லேப் ஆகாது அது வந்து இம்ப்ரெஸ் பண்ணாது ஓவர் லேப் பண்ணாது அதுபோல் இருக்கிறது தான் வேல்வெட் எஸ்டிவேஷன் இதுக்கு எக்ஸாம்பிள் கேலிக்ஸ் கேலிக்ஸ் ஆஃப் மேல்வேசி கேலட்ரூஃபிஸ் அன்னோனா இது எல்லாத்தோடைய கேலிக்ஸும் எஸ் மேல்வேசி உனக்கு தெரியும் ஐடிஸ்கஸ் உடைய ஃபேமிலி தான் மேல்வேசி கேலட்ரோஃபஸ் இருக்கோம்னு பார்த்துருக்கல்ல ஓகே அதோடைய கேலிக்ஸ் அன்னொன்னா வந்து அண்ணன்னா ஸ்குவோஸா சீத்தா பழம் இருக்கும்ல ஓகே அதோடய கேலிக்ஸ் அண்ணனா கேலட்ரோஃபஸ் மேல்வேசி இது மூணுமே உனக்கு ரொம்ப ஃபெமிலியாக தான் ஓகே இதோடைய யூனிட்ஸ் இதோடைய கேலிக்ஸ் வேலில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் சப்பல்ஸோடைய மார்ஜின்ஸ் ஜஸ்ட்டு டச் பண்ணிகிட்ருக்கும் இல்லைன்னா ஜஸ்ட் மீட் பண்ணிகிட்டு இருக்கும் ஓகே எப்போது மீட் இருக்கோம் எப்போ டச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அப் அப்போ செஃபாலெஸ் கண்டிஷனில் இருக்குது இல்லை பாலி செஃபாலெஸ் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஒரு வேர்ல் இன்னொரு அதாவது ஒரு செப்பலோடைய ஒரு மார்ஜின் இன்னொரு செப்பலோடைய மார்ஜினோட டச் பண்ணாமல் ஜஸ்ட் மீட் இருக்கோம் ஏன்னா அப்போ ஆர் பாலி சஃபாலஸ்ன்றது ஃப்ரீ கண்டிஷனை இண்டிகேட் பண்ணோம் இல்லையா ஓகே அப்போ ஃப்ரீ கண்டிஷனை இண்டிகேட் பண்ணும்போது நமக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் செப்பல்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் செப்பலோடைய ஒரு மார்ஜின் செகண்ட் செப்பலோட ஓவர் லேப் ஆகாமல் ஜஸ்ட் மீட் பண்ணியிருக்கோம் அதே போல் ஃபஸ்ட்டு செப்பலோட செப்பல்ஸோடைய ஒரு மார்ஜின் ஃபிஃப்த்து செப்பலோடைய மார்ஜினோட டச் ஆகாமல் ஜஸ்ட் மீட் பண்ணியிருக்கும் ஓகே இப்படி ஜஸ்ட் மீட் வித் ஈச் அதர் ஆர் ஜஸ்ட் டச் வித் ஈச் அதர் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் டு நாட் ஓவர் லேப் ஓகே இங்கே நமக்கு ஓவர் லேப்னு தெரியுது இல்லையா ஓகே இது போல் ஓவர் லேப் ஆகாமல் ஜஸ்ட் மீட் பண்ணிட்டோ இல்லை ஜஸ்ட் டச் பண்ணிட்டோ இருக்கு அப்படின்னா அந்த ஏஸ்டிவேஷனை தான் வேல்வேட் ஏஸ்டுவேஷன் எஸ் வேல்வேட் எஸ்டிவேஷன் என்னது ஒரு ஒரு வேர்ல இருக்கிற மெம்பர்ஸ் செப்பல்ஸோ இல்லை பெட்டல்ஸோ அதோடைய மார்ஜின் ஓவர் லேப் ஆகாமல் ஜஸ்ட் மீட் பண்ணிகிட்ருக்கும் எப்போ மீட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஃப்ரீ டிஸ்டிங்க் யூனிட்டாக இருக்குது அப்படின்னா மீட் பண்ணிகிட்ருக்கும் நமக்கு ஃப்யூஸ்டாக இருக்குது சிம்பெட்டாலஸாவோ இல்லை சிம் தெப்பாலஸாவோ இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் டச் பண்ணிட்டுருக்கோம் ஆனால் ஓவர் லேப் ஆகாது ஜஸ்ட் டச் மட்டும் பண்ணியிருக்கும் ஓகே அதுதான் வேல்வேட் ஏஸ்டுவேஷனாக இருக்கும் எஸ் நெக்ஸ்ட்டு ட்விஸ்டட் ஏஸ்டுவேஷன் கி ட்விஸ்டட் உனக்கு கண்வல்யூட் ஆர் கான்ட்ராக்டட் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா கி கன்வல்யூட் ட்விஸ்டட் அப்படின்னா திருகு மாதிரி இருக்குது டுவிஸ்டாக இருக்கிறது வந்து ட்விஸ்டட் கண்வல்யூட்ன்றது எஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கிறது கண்வல்யூட் கான்ட்ராக்டடும் நமக்கு ட்விஸ்டடை இண்டிகேட் பண்ணுற டேர்ம் தான் எஸ் இது மூணுமே ட்விஸ்டடை இண்டிகேட் பண்ணுற டேர்ம் தான் கே இது காம்ப்ளிகேட்டட் மேனரில் ட்விஸ்டடாக இருக்கிறது கான்ட்ராக்டட் கன்வல்யூட் அப்படின்னு சொல்லுவோம் கே இந்த கன்வல்யூட் ஆர் கான்ட்ராக்டட் ஆர் ட்விஸ்டட் சுச்சுவேஷன்ன்றது என்ன அப்படின்னா எங்கே நமக்கு ஓவர் லேபிங் இருக்கும் ஒரு ஒரு வேர்ல இருக்கிற யூனிட்ஸ் ஆர் மெம்பர்ஸ் வந்து அதுக்கு அட்ஜஸ்டன்ட் யூனிட் ஆர் அட்ஜஸ்டன்ட் மெம்பரோட ஓவர் லேப் ஆகிருப்பாங்க ஓகே அதுதான் ட்விஸ்டட் ஈஸ்டுவேஷன் ஆர் கன்வெலட் ஈஸ்டுவேஷன் ஆர் கான்ட்ராக்டட் ஈஸ்டுவேஷன் ஓகே இது மூணுமே ட்விஸ்டடை தான் இண்டிகேட் பண்ணுற டர்மாக இருக்கும் எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸ் மேனரில் இருக்கும் ஓகே இதில் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதுதான் காம்ப்ளிகேட்டட் மேனரில் ட்விஸ்டடாக இருக்கிறது அப்படி சொல்லுவோம் கே ட்விஸ்டட் ஆர் கன்வெலேட் ஆர் என்றது ரெகுலர் மேனரில் ஓவர் லேபிங் இருக்கும் ஓகே அதுதான் ட்விஸ்டட் ஈஸ்டுவேஷன் ஓகே ஒரு ஒரு மெம்பரோடைய ஒரு மார்ஜின் இன்னொரு மெம்பரோட ஓவர் லேபிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் மெம்பரோட ஓவர் லேபிங்னாக இருக்கும் ப்ரீவியஸ் மெம்பரோட ஓவர் லேப்டாக இருக்கும் இப்படி ஓவர் லேப்பிங்கோ இல்லை ஓவர் லே லேப்டோ ரெகுலர் மேனரில் இருக்கும் இது வைஸ் டேரக்ஷனில் இருக்கலாம் அட்ரஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் இருக்கலாம் ஓகே இதுதான் ட்விஸ்டடி இச்சுவேஷன் பெட்டல்ஸ் ஆஃப் சைனா ரோஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுவும் ஐபிஸ்கஸ் இண்டிகேட் பண்ணுறது தான் நமக்கு ஐபிஸ்கஸ் உடைய காலிக்ஸ் வந்து வேல்வேட் எஸ்டுவேஷன் எஸ் மால்வேசி உனக்கு வேல்வேட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா கே கேலிக்ஸ் ஆஃப் மேல்வேசி வந்து வேல்வேட் எஸ்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிள் கரோல் ஆஃப் மேல்வேசி வந்து ட்விஸ்டட் எஸ்டுவேஷனுக்கு எக்ஸாம்பிள் கரோல் ஆஃப் மால்வேசி ஆர் பெட்டல்ஸ் ஆஃப் மேல்வேசி பெட்டல்ஸ் ஆஃப் சைனா ரோஸ் வந்து ட்விஸ்டட் எஸ்டுவேஷனுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும் எஸ் இதில் பாருங்கள் நம்ம பெட்டல்ஸ்க்கு நம்பர் கொடுத்துக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் பெட்டல்ஸ் இருக்குது ஓகே இந்த ஃபைவ் பெட்டல்ஸில் ஃபஸ்ட்டு பட்டலோடைய ஒரு மார்ஜின் செகண்ட் பெட்டலுக்கு ஓவர் லேப்டாக இருக்குது உள் உள் பக்கமாக இருக்கிறது வந்து இன்ன இன்னர் சைடில் இருக்கிறது வந்து ஓவர் லேப்டு அவுட்டர் சைடில் இருக்கிறது ஓவர் லேப்பிங் எஸ் ஒரு ஃபஸ்ட்டு பெட்டல் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு மார்ஜின் செகண்ட் ஃபஸ்ட்டு பட்டலோடைய ஒரு மார்ஜின் செகண்ட் பட்டலுக்கு ஓவர் லேப்டாக இருக்குது செகண்ட் பெட்டல் வந்து ஓவர் லேப்பிங்கில் இருக்குது போல் ஃபஸ்ட்டு பெட்டலோட இன்னொரு மார்ஜின் பார்க்கும்போது ஃபிஃப்த்து பட்டலை ஓவர் லேப் பண்ணியிருக்கு ஃபிஃப்த்து பெட்டல் வந்து ஓவர் லேப்டு ஃபிஃப்த்து பெட்டலோடைய ஒரு மார்ஜின் ஓவர் லேப்டு டு ஃபஸ்ட் பெட்டல் இப்படி சொல்லும் எஸ் இன்னர் அவுட்டர் அது வச்சு நம்ம கெச்சிக்கோம் ஃபர்ஸ்ட்டு பெட்டல் ஒன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒன் மார்ஜின் ஒன் மார்ஜின் ஆஃப் ஃபர்ஸ்ட் பெட்டல் இஸ் ஓவர் லேப்டு டு செகண்ட் பெட்டல் அனதர் மார்ஜின் ஆஃப் ஃபஸ்ட்டு பெட்டல் இஸ் ஓவர் லேப்பிங் டு ஃபிஃப்த்து பெட்டல் எஸ் இப்படி ஒரு பெட்டல் ஓவர் லேப்டாவும் இன்னொரு பெட்டல் ஓவர் லேப்பிங்னும் இருக்கா அதே போல் செகண்ட் பட்டல்லையும் ஒரு மார்ஜின் ஓவர் லேப்டா இருக்குது இன் இன்னொரு மார்ஜின் ஓவர் லேப்பிங்கில் இருக்குது தேர்ட் பெட்டலுக்கும் ஒரு மார்ஜின் ஓவர் லேப்டா இருக்குது இன்னொரு மார்ஜின் ஓவர் லேப்னிங்ல இருக்குது அதுபோல் ஃபோர்த்லேயும் ஒரு மார்ஜின் ஓவர் லேப்டா இருக்குது இன்னொரு மார்ஜின் ஓவர் லேப்பிங்ல இருக்குது ஃபிஃப்த்லையும் ஒரு மார்ஜின் ஓவர் லேப்டாகவும் இன்னொரு மார்ஜின் ஓவர் லேப் லேப்பிங்காகவும் இருக்குது இல்லையா இதுதான் ட்விஸ்டட் எஸ்டுவேஷன் இதில் ஓவர் லேப்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் இருக்குது இல்லையா ஓவர் லேப்டு ஓவர் லேப்பிங் வந்து இந்த டைரக்ஷன் இருக்குது அதாவது ஓவர் லேப்பிங் வந்து இல்லை ஓவர் லேப்டு வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்லேயே இதை வைஸ் டேரக்ஷனோ இல்லை ஆன்டி வைஸ் டேரெக்ஷன்லேயோ இந்த ஓவர் லேப்பிங் இருக்குது அப்படின்னா அதுதான் ட்விஸ்டட் எஸ்டுவேஷன் எஸ் ட்விஸ்டட் இஸ்டுவேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியாதா ஓவர் லேப்பிங் ஆர் ஓவர் லேப்டு வந்து ரெகுலர் மேனரில் ஒரு வைஸ் டேரக்ஷன்லேயோ இல்லை ஆன்டி வைஸ் டேரக்ஷனோ இருக்குது அப்படின்னா அதுதான் ட்விஸ்டட் இஸ்டுவேஷன் எஸ் ட்விஸ்டட் இஸ்டுவேஷன்ன்றது ஒரு மார்ஜின் ஒன் மார்ஜின் ஆஃப் பெட்டல் ஆர் செப்பல் ஓவர் லேப்பிங் ஆன் த அதர் பெட்டல் அது அதர் செப்பல் அதுதான் ட்விஸ்டட் இஸ்டுவேஷன் ட்விஸ்டட் கிளியரா ஓவர் லேப்பிங்னா அவுட்டரில் இருக்கிறது ஓவர் லேப்டுனா இன்னரில் இருக்கிறது எஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பெட்ரல்ஸ் ஆஃப் சைனா ரோஸ் ஐபெஸ்கஸ் உடைய கரோலா வேர்ல் வந்து ட்விஸ்டட் இஸ்டுவேஷனுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும் எஸ் ஓவர் லேப்பிங் அப்படின்றது உனக்கு கிளியர் இல்லையா ஏன்னா ஓவர் லேப்பிங்னா என்னென்னு தெரிஞ்சால் தான் அடுத்த அடுத்த ஏஸ்டுவேஷன் பார்த்து கிளியராக புரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் ஒன் இம்ப்ரிகேட் இஸ்டுவேஷன் கி இம்ப்ரிகேட் இச்சுவேஷனில் இரெகுலர் மேனர் ஆஃப் ஓவர் லேப்பிங் இருக்கும் ஓகே நமக்கு ஓவர் லாப்பிங் ரெகுலர் இது கிளாக்வைஸ் டேரக்ஷன்லேயோ இல்லை ஆன்டி கிளாக்வைஸ் டேரக்ஷன்லையோ இருக்குது அப்படின்னா அது ட்விஸ்டட் இஸ்டுவேஷனாக இருக்கும் ஓகே இது ஓவர் லேப்பிங் அதாவது ஒரு ஒரு வேர்ல இருக்கிற செப்பல்ஸோ இல்லை பெட்டல்ஸோ இன்ரெகுலர் மேனலில் ஓவர் லேப் ஆகிருக்கு அப்படின்னா அதுதான் இம்ப்ரிகேட் இஸ்டுவேஷனாக இருக்கும் ஓகே இங்கே ஒரு வேலில் இருக்கிற ஒரு மெம்பர் கம்ப்ளீட்டாக எக்ஸ்டீரியர் பொசிஷனில் எக்ஸ்டர்னல் மேனரில் இருப்பாங்க இன் ஒரு மெம்பர் இன்டர்னல் மேனலில் இன்டீரியர் மேனலில் உள் பக்கமாக இருக்கும் ஓகே ரிமைனிங் த்ரீ இல்லையா நம்ம ஃபென்டாமிரா ஸ்டார் பற்றி படிக்கிறோம் அப்போது ஒன்று வந்து எக்ஸ்டீரியர் ஒன்று இன்டீரியர்னா ரிமைனிங் த்ரீ பெட்ரல்ஸ் ஆர் த்ரீ செப்பால்ஸ் இருக்கும் ஓகே அது மூணுத்துலேயும் ஒரு மார்ஜின் எக்ஸ்டீரியராகவும் இன்னொரு மார்ஜின் இன்டீரியராகவும் இருக்கும் ஓகே அதுதான் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் அதாவது நமக்கு வைஸ் டேரக்ஷனோ இல்லை ஆன்டி வைஸ் டேரக்ஷன்லோ ரெகுலர் மேனரில் ஓவர் லேப்பிங் இருக்குது அப்படின்னா அது ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் ஆர் கன்வல்யூட் எஸ்டிவேஷன் ஆர் கான்ட்ராக்டட் இன்வெ ஏஸ்டுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதே ஓவர் லேப்பிங் இரெகுலர் மேனலில் இருக்குது அப்படின்னா அதுதான் இம்ப்ரிகேட் இஸ்டுவேஷனாக இருக்கும் எஸ் இம்ப்ரிகேட் இஸ்டுவேஷன் வரும்போது அவுட் ஆஃப் ஃபைவ் பெட்டல்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபைவ் செப்பல்ஸில் ஒரு மெம்பர் எக்ஸ்டீரியர் மேனரில் இருக்கும் ஒரு மெம்பர் இன்டீரியர் மேனர் எக்ஸ்டீரியர் மேனர் அப்படின்னா ஒரு ஒரு யூனிட் அதாவது ஒரு செப்பல் ஆர்எல்ஸ் ஒரு பெட்டலோடைய ரெண்டு மார்ஜினும் அவுட்டரில் இருக்கும் அவுட்டர்னால் ஓவர் லேப்பிங் மேனலில் இருக்கும் அதேபோல் இன்னொரு பெட்டல் ஆர் சப்பல் உடைய ரெண்டு மார்ஜினும் இ இன்டீரியராக இருக்கும் அதாவது இன்னர் சைடில் இருக்கும் ஓவர் லேப்டாக இருக்கும் ரிமைனிங் த்ரீ பெட்டல் ஆர் த்ரீ செப்பல்ஸோடைய ஒரு மார்ஜின் இன்டீரியராக அதாவது ஓவர் லேப்டில் லேப்டு மணலில் இன்னர் சைடில் இருக்கும் அனதர் த்ரீ மார்ஜின்ஸ் வந்து எக்ஸ்டீரியராக ஓவர் லேப்பிங் மாணலில் அவுட்டர் சைடில் இருக்கும் ஓகே இது போல் இர்ரெகுலர் மாணலில் இருக்கிற ஒவ்வொரு லேப்பிங்கை இஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த இம்ப்ரிகேட் சுச்சுவேஷன் எக்ஸாம்பிள் கேஷியா டிலோனெக்ஸ்க்கு இருக்காங்க இல்லையா எஸ் இதுதான் கேஷியா இது டிலோனெக்ஸ் எஸ் கேஷியா கேஷியாவில் பாருங்கள் நமக்கு கேரக்ட்ஸில் பாரு ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக அவுட்டரில் இருக்குது ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக இன்னரில் இருக்குது இன்னொன்று வந்து இன்னர் இன்னரன்னு அவுட்டர் ரெண்டு மாநில இருக்கு இல்லையா அந் அந்த பக்கம் இருக்கிற ரெண்டும் நம்மளால பார்க்க முடியல ஸ்கீ இது போல் ஃபை எல்லோ கலரில் இருக்கிறது கேஷியா ஃப்ளர் கே இந்த ரெட் கலரில் இருக்கிறது டிலோனிக்ஸ் கே கேஷியா அண்ட் டிலோனிக்ஸ் ரெண்டுத்துலையுமே இந்த இம் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் இர்ரெகுலர் மேனர் ஆஃப் ஓவர் லேபிங் இருக்கும் ஹி இந்த இம்ப்ரிகேட் இஸ்டுவேஷனு ஃபர்தராக அசென்டிங்லி இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் எஸ் ஓவர் லேபிங் இர்ரெகுலராக இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா போஸ்டீரியர் டு ஆன்டீரியர் மேல் பக்கமாக இருந்து கீழ் பக்கமாக ஓவர் லேப்பிங் இருக்கா இல்லை ஆன்டீரியர் டு போஸ்டீரியர் கீழே இருந்து மேல் நோக்கி இந்த ஓவர் லேப்பிங் இருக்கா இதை பொறுத்து அசெண்டிங்லி இம்ப்ரிகேட் எஸ்டுவேஷன் டிசெண்டிங்லி இம்ப்ரிகேட் இஸ்டுவேஷன் எஸ் அசென்டிங்லி இம்ப்ரிகேட் அசண்டிங் அப்படின்னாவே உனக்கு தெரியும் இல்லையா ஆன்டீரியர் சைட்லேருந்து போஸ்டீரியர் சைடில் டுவர்ஸ் போஸ்டீரியர் சைடு ஓவர் லேபிங் இருக்குது அப்படின்னா அசண்டிங்லி இம்ப்ரிகேட் இஸ்டுவேஷன் இதே டுவர்ஸ் ஆன்டீரியர் சைடு ஓவர் லேபிங் இருக்குன்னா டிசெண்டிங்லி இம்ப்ரிகேட் இஸ்டுவேஷனாக இருக்கும் டிசெண்டிங்லி இம்ப்ரிகேட் இஸ்டுவேஷன் ஆல்சோ டர்ம் டெஸ் வெக்ஸிலரி எஸ்டுவேஷன் அண்ட் குயின் குயின்ஷியல் குயின் குயின்ஷியல் வரும்போது எஸ் ஃபஸ்ட்டு உனக்கு இங்கே குயின் குயின்ஷல் கொடுத்துருக்காங்க இல்லையா நமக்கு வந்து நம்ம ஃபென்டாமிரஸ் ஃப்ளார் படுக்கணும் இல்லையா ஃபென்டாமிரஸ்னால் ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க அதாவது ஃபைவ் செப்பல்ஸ் இல்லை ஃபைவ் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா இதில் ரெண்டு பெட்டல் இல்லை ரெண்டு செப்பல் வந்து எக்ஸ்டீரியர் பொசிஷனில் எக்ஸ்டர்னல் மேனலில் இருக்கும் ரெண்டு பெட்டல் இல்லை ரெண்டு செப்பல் வந்து இன்டர்னல் மேனல்ல இருக்கும் ரிமைனிங் ஒன் பெட்டல் ஒரு மார்ஜின் எக்ஸ்டர்னலாகவும் இன்னொரு மார்ஜின் வந்து இன்டெர்னலாகவும் இருக்கும் அதுதான் குயின் குயின்ஷியல் எஸ்டிவேஷனாக இருக்கும் எக்ஸ் எக்ஸ்டர்னல் அப்படின்னா ஓவர் லேப்பிங்காக இருக்குது அவுட்டரில் இருக்குதுன்னு அர்த்தம் இன்டர்னல்னால் ஓவர் லேப்டாக இருக்குது இன்னர் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் எஸ் குயின் குயின்சியல் எஸ்டிவேஷன்னால் என்னென்னு தெரியுதா கே குயின் குயின்ஷியல் எஸ்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிள் கோவா எஸ் நம்ம கோவா உனக்கு தெரியவில்லையா அது ஆஸ்வெல் எஸ் கேலிக்ஸ் ஆஃப் ஐப்போமியா அண்ட் கேதராந்தஸ் எஸ் ஐபோமியாவில் பாரு எஸ் இந்த பெட்டல் வந்து இன்டீரியர் பொசிஷனில் இருக்குது இல்லையா ஓகே அதாவது இன்னர் சைடில் இருக்குது இது வந்து எக்ஸ்டர்னல் சைடில் இருக்குது அவுட்டரில் இருக்குது இதுவும் அவுட்டரில் இருக்குது அப்போது இன்டெர்னல் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எஸ் இது ரெண்டும் எக்ஸ்டர்னலில் வந்துடுச்சு அப்போ இதுக்கு இந்த எக்ஸ்டர்னலுக்கு அடுத்து இருக்கிறது இன்டர்னல் மண்ணல இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு ஒரு மார்ஜின் வந்து இன்டெர்னலாகவும் ஒரு மார்ஜின் வந்து எக்ஸ்டர்னலாகவும் இருக்கும் ஏன்னா குயின் குயின்ஷியல் சிச்சுவேஷன் வரும்போது ரெண்டு இன்டெர்னல் பொசிஷனாக இருக்கும் ரெண்டு எக்ஸ் எக்ஸ்டீரியர் ஆர் எக்ஸ்டர்னல் பொசிஷனில் இருக்கும் லாஸ்ட் ஒன் பார்ஷலி ஒரு மார்ஜின் வந்து இன்டர்னலாகவும் ஒரு மார்ஜின் வந்து எக்ஸ்டர்னலாகவும் இருக்கும் இல்லையா ஓகே இப்படி ரெண்டு இன்டெர்னல் ரெண்டு இன்டீரியர் ரெண்டு இன்னர் சைடில் இருக்கிற மெம்பர் ரெண்டு எக்ஸ்டர்னல் ஆர் எக்ஸ்டீரியர் ஆர் ஓவர் லேப்பிங் மேனரில் இருக்கிற மெம்பர் இருப்பாங்க அண்ட் ஃபிஃப்த்து மெம்பர் வந்து ஒரு மார்ஜின் ஓவர் லேப்டாகவும் இன்னொரு மார்ஜின் ஓவர் லேப்பிங்காகவும் இருக்கும் ஓகே இதுதான் குவின் குயின்ஷியல் ஏஸ்டிவேஷன் கேலிக்ஸ் வந்து குவின் ஏஸ்டிவேஷன் இருக்குது கொரோலா வந்து ட்விஸ்டர்டில் இருக்கும் ஓ கேலிக்ஸ் ஆஃப் ஐப்போமியா அண்ட் கேதராந்தஸ் கேதராந்தஸ் ரோஷியா இது நீங்கள் பத்திரு பார்த்துருப்பீங்க நித்திய கல்யாணி சொல்லுவோம் இல்லையா கேஸ் இதோடைய கேலிக்ஸும் இதுலேயும் கரோலா வந்து ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் இருக்கும் அழகாக பட் சேஜில் போது டுவிஸ்ட்டாக இருக்கிறது பார்க்க முடியும் காம்ப்ளிகேட்டட் மண்ணில் ட்விஸ்டிங் இருக்கும் எங்கே ஆரம்பிக்கிறது எதோடைய பட்டல் எங்கே இருக்குன்னே தெரியாது ஏன்னா ட்விஸ்ட்டாக இருக்கும்போது பொசிஷன் மாறி இருக்கும் இல்லையா எஸ் இதோடைய கேலிக்ஸ் கேலிக்ஸ் ஆஃப் ஐப்போமியா அண்ட் கேலிக்ஸ் ஆஃப் கேதராந்தஸ் ரோஷியா இது ரெண்டுத்தோடைய கேலிக்ஸுமே குயின் குயின்ஷியல் எஸ்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும் கோவாவும் குயின் குயின்ஷியல் எஸ்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிள் எஸ் கோவான்னு வரும்போது உனக்கு கேலிக்ஸாக கொரோலாவாக இண்டிகேட் பண்ணலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணேன் எஸ் குயின் குயின்ஷியல் என்றது ஒரு மாடிஃபைடு ஃபார்மாக இருக்கும் எஸ் இம்ப்ரிகேட்ன்றது ஓ இரெகுலர் மேனர் ஆஃப் ஓவர் லாபிங் தான் இம்ப்ரிகேட்டாக இருக்கும் அதோடைய மாடிஃபைடு ஃபார்ம் தான் குயின் குயின்ஷல் எஸ் இம்ப்ரிகேட்னா நமக்கு வந்து ஒ ஒன்று ஒரு பெட்டல் ஆர் செப்பல் எக்ஸ்டர்னல் ஒரு பெட்டல் ஆர் செப்பல் இன்டர்னலாக இருக்கும் ரிமைனிங் த்ரீ பெட்டல்ஸ் ஆர் செப்பல்ஸோடைய ஒரு மார்ஜின் இன்டர்னலாகவும் இன்னொரு மார்ஜின் எக்ஸ்டர்னலாகவும் இருக்கும் அது இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் குயின் குயின்ஷல் வரும்போது ரெண்டு பெட்டல் ஆர் செப்பல் இன்டெர்னல் மேனலாக இருக்கும் ரெண்டு பெட்டல் ஆர் செப்பல் எக்ஸ்டர்னல் மேனலாக இருக்கும் ரிமைனிங் ஒரு பெட்டல் ஆர் செப்பலோடைய ஒரு மார்ஜின் இன்டர்னலாகவும் ஒரு மார்ஜின் எக்ஸ்டர்னலாகவும் இருக்கும் இதுதான் குயின் குயின்சல் எஸ்டிவேஷன் எஸ் நெக்ஸ்ட் உனக்கு வெக்ஸிலரின்னு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா வெக்ஸிலரி எஸ்டிவேஷன் வரும்போது நான் இங்கே உனக்கு சொன்னேன்ல இம்ப்ரிகேட்டில் வந்து தேர்ட் ஒன் வெக்ஸ்லரி வெக்ஸ்லரினாலும் டிசெண்டிங்லி இம்ப்ரிகேட்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா ஓவர் லேப்பிங் வந்து போஸ்டீரியர் சைட்லேருந்து ஆன்டீரியர் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் இது டிசெண்டிங்லி இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் அப்படி சொல்லுவாங்க இதில் லார்ஜ் போஸ்டீரியர் பெட்டல் வந்து அவுட்டரில் எக்ஸ்டர்னல் மேனலில் இருக்கும் ஆன்டீரியர் சைடில் இருக்கிறது இன்டர்னல் மேனலில் இருக்கும் லேட்ரல் பெட்டல் வந்து பார்ஷியலி இன்டர்னலாகவும் பார்ஷியலி எக்ஸ்டர்னலாகவும் இருக்கும் இதுதான் வெக்ஸ்லரி எஸ்டிவேஷன் பிஎன் பின் எஸ் நீ லாஸ்ட் கிளாஸ் வந்து ஏரியா வெருகோஸ் ஆஃப் ஃப்ளாரோடைய ஓவர் லேபிங் பற்றி நம்ம படிக்கும்போது டிசெண்டிங்லி இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் அப்படி படித்தோம் இல்லையா எஸ் லார்ஜ் பெட்டல் போஸ்டீரியர் பெட்ரல் வந்து வெக்ஸில்லம் ஆர் ஸ்டாண்டர்ட் பெட்டல் அப்படின்னு இருக்கும் இல்லையா ஓகே அதனால இது வெக்ஸிலரி அதில் இருக்கிறதுலே லார்ஜராக இருக்கிற பெட்ரல் வந்து வெக்ஸிலம் பெட்ரலோடைய நேம் வந்து வெக்ஸில்லம் அதனால வெக்ஸிலரி எஸ்டிவேஷன் இங்கே ஓவர் லேபிங் வந்து டுவர்ஸ் ஆன்டீரியர் சைடு இருக்கிறதுனால டிசெண்டிங்லி இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் எஸ் வெக்ஸில்லம் வந்து எக்ஸ்டர்னல் பொசிஷனாக இருக்கும் காரினா ஆர் ஆன்டீரியர் பெட்ரல் வந்து இன்டர்னல் பொசிஷன் இருக்கும் ஆலிஆர் லேட்டல் பொசி லேட்டல் பெட்டலோடைய ஒரு மார்ஜின் இன்டர்னலாகவும் இன்னொரு மார்ஜின் எக்ஸ்டர்னலாகவும் இருக்கும் இல்லையா இதுதான் வெக்ஸ்லரி எஸ்டிவேஷன் ஆர் டிசன்டிங்லி இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் இதுக்கு எக்ஸாம்பிள் பி அண்ட் பீன் எஸ்பி ஃப்ளார் அண்ட் பீன் ஃப்ளார் உனக்கு தெரியும் இல்லையா எஸ் இந்த பெட்ரல் எக்ஸ்டர்னல் பொசிஷனில் இருக்கும் உனக்கு பார்க்கும் போதே தெரியும் இது வந்து இன்னர் சைடில் இருக்குது இல்லையா ரெண்டு மார்ஜினும் உள்ளே இருக்குது இது வந்து இன்டெர்னல் சைடில் இருக்குது இது லேட்டல் பெட்டல் லேட்டல் பெட்டலோடைய ஒரு ஒரு மார்ஜின் போஸ்டீரியர் பட்டலுக்கு ஓவர் லேப்டாக இருக்குது இன்டர்னல் மேனில் இருக்குது ஆன்டீரியர் பட்டலுக்கு ஓவர் லேப்பிங்கில் இருக்குது அவுட்டரில் இருக்குது ஒரு பட்டல் இன்னரில் இருக்குது ஓகே அதே போல் தான் இந்த இந்த சைடில் இருக்கிற லேட்டர் பட்டலும் ஒரு மார்ஜின் இன் ஓவர் லேப்டு டு போஸ்டீரியர் பட்டல் அனதர் மார்ஜின் ஓவர் லேப்பிங் டூ ஆன்டீரியர் பட்டல் ஓகே இதுதான் வெக்ஸ்லரி எஸ்டிவேஷன் ஓகே இங்கே லார்ஜ் பட்டல் வந்து வெக்ஸில் அதனால் இது வெக்ஸ்லரி எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் இது வந்து பைசம் சட்டமாக ஃப்ளார் இது பீன் ஃப்ளார் எஸ் வெக்ஸ்லரி எஸ்டிவேஷன் அப்படின்னுனா என்னென்னு தெரியுதா வேல்வேட் ட்விஸ்டட் பாத்ரூம் எஸ் இம்ப்ரிகேட் வரும்போது இம்ப்ரிகேட்னா என்னென்னு பார்த்தோம் ஒன்று வந்து இன்டர்னல் ஒன்று எக்ஸ்டர்னல் பார்த்தோம் இல்லையா எஸ் இது தான் இன்டெர்னல் பெட்டல் ஏன்னா இந்த இதில் தான் ரெண்டு மார்ஜினுமே ஓவர் லேப்டாக இருக்குது இன்னர் சைடில் இருக்குது இது இன்டெர்னல் பெட்டல் இது எக்ஸ்டர்னல் பெட்டல் ரெண்டு மார்ஜினும் அவுட்டரில் இருக்குது ஓவர் லேப்பிங்காக இருக்குது ஓ ஒரு பெட்டல் ஆர் செப்பலோட ரெண்டு மார்ஜின்ஸும் ஓவர் லேப்டாக இன்டெர்னல் மார்னில் இருக்குன்னா அதுதான் இன்டர்னல் பெட்டல் ஆர் இன்டீரியர் பெட்டல் அப்படி சொல்லுவோம் ஓகே அதே போல் ஒரு பெட்டலோடைய ரெண்டு எஜ்ஜஸும் அவுட்டரில் இருக்குது அப்படின்னா அது எக்ஸ்டீரியர் பெட்டல் ஆர் எக்ஸ்டர்னல் பெட்டல் ஓவர் லேபிங் பெட்டல் இப்போது ஒன்றும் இன்னரில் இருக்குது ஒன்றும் அவுட்டரில் இருக்குது ஓகே ரிமைனிங் த்ரீ எஸ் இதில் ஒரு மார்ஜின் ஓவர் லேப்டாக இருக்குது இன்னொரு மார்ஜின் ஓவர் லேப்பிங்காக இருக்குது போல் தான் இந்த பெட்டலும் ஒரு மார்ஜின் ஓவர் லேப்டாக இருக்குது இன்னொரு மார்ஜின் ஓவர் லேப்பிங்காக இருக்குது போல் தான் இதோட இதும் ஒரு மார்ஜின் ஓவர் லேப்டாகவும் இன்னொரு மார்ஜின் ஓவர் லேப்பிங்காகவும் இருக்குது இன் வந்து நம்ம இதை நம்பரிங் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா எஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபஸ்ட்டு பெட்டல் இன்டர்னல் பொசிஷன் இருக்குது தேர்டு பெட்டல் எக்ஸ்டர்னல் பொசிஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் இன்டீரியராக இருக்குது தேர்ட் ஒன் எக்ஸ்டீரியராக இருக்குது பெட்டல் நம்பர் டூ ஃபோர் ஃபைவ் இது மூணு பெட்டல்ஸ்லேயும் ஒரு மார்ஜின் செகண்ட் பட்டலோடைய ஒரு மார்ஜின் தேர்ட் பட்டலுக்கு ஓவர் லேப்டாகவும் ஃபஸ்ட்டு பட்டலை ஓவர் லேப்பிங்காகவும் இருக்குது அதே போல் ஃபோர்த் ஒன் தேர்டுக்கு ஒரு மார்ஜின் தேர்டு பெட்டலுக்கு ஓவர் லேப்டாகவும் ஃபிஃப்த்து பட்டலுக்கு ஓவர் லேப்பிங்லேயும் இருக்குது அதே போல் தான் ஃபிஃப்த்து பட்டலும் ஃபோர்த் ஒன்க்கு ஓவர் லேப்டாகவும் ஃபிஃப்தோட ஃபிஃப்த் பெட்டலோடைய ஒரு மார்ஜின் ஃபோர்த் ஒன்க்கு ஓவர் லேப்டாவும் இன்னொரு மார்ஜின் ஃபஸ்ட் மன்க்கு ஓவர் லேப்பிங்காகவும் இருக்குது எஸ் இது தான் இம்ப்ரிகேட்டி சிச்சுவேஷன் ஃபஸ்ட் ஒன் இன்டீரியர் பெட்டல் தேர்ட் ஒன் எக்ஸ்டீரியர் பெட்டல் ரிமைனிங் த்ரீ த்ரீ பெட்டல்ஸோடைய ஒரு மார்ஜின் ஓவர் லேப்டவும் இன்னொரு மார்ஜின் ஓவர் லேப்பிங்னையும் இருக்குது இது தான் இம்ப்ரிகேட்டி சிச்சுவேஷன் இரெகுலர் மேனர் ஆஃப் ஓவர் லேப்பிங் அப்படி சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு குயின் குயின்ஷல் ஏச்சுவேஷன் பார்க்கலாம் எஸ் குயின் குயின்ஷல் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒன்று வந்து இன்டெர்னலாக இருக்கும் சாரி ரெண்டு வந்து இன்டெர்னலாக இருக்கும் ரெண்டு எக்ஸ்டர்னலாக இருக்கும் ரிமைனிங் ஒன் ஒரு மார்ஜின் இன்டெர்னலாகவும் இன்னொரு மார்ஜின் எக்ஸ்டர்னலாகவும் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா எஸ் இதில் பாருங்கள் இது வந்து இன்டீரியர் பேட்டர்ன் இது எக்ஸ்டீரியர் பேட்டன் அக்கெயின் இன்டீரியர் பேட்டர்ன் அகெயின் எக்ஸ்டீரியர் பேட்டர்ன் இந்த லாஸ்ட் மனில் ஒரு மார்ஜின் ஓவர் லேப்டாகவும் இன்னொரு மார்ஜின் ஓவர் லேப்பிங்காகவும் இருக்குது இல்லையா ஓகே இதுதான் குயின் குயன்ஷியல் இச்சுவேஷன் இஸ் இது நம்ம நம்பரிங் வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா இஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது நமக்கு ஃபஸ்ட்டு பெட்டல் எக்ஸ்ட எக்ஸ்டீரியர் பெட்டலாக இருக்குது செகண்ட் ஒன் இன்டீரியர் பெட்டல் தேர்ட் ஒன் எக்ஸ்டீரியர் பெட்டல் ஃபோர்த் ஒன் ஒரு மார்ஜின் ஓவர் லேப்டாக இன்டீரியர் மேனில் இருக்குது இன்னொரு மார்ஜின் ஓவர் லேப்பிங்காக எக்ஸ்டீரியர் மானல எக்ஸ்டர்னல் பொசிஷன் இருக்குது ஃபிஃப்த்து பெட்டல் இன்டர்னல் பெட்டலாக இருக்குது எஸ் கிளியராக இதை நம்பர் மாற்றி கொடுக்குறோம் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எஸ் பெட்டல் நம்பர் ஒன் பெட்டல் நம்பர் த்ரீ இது ரெண்டும் இன்டீரியர் பொசி பெட்டலாக இருக்குது பெட்டல் நம்பர் டூ பெட்டல் நம்பர் ஃபோர் இது ரெண்டும் எக்ஸ்டீரியர் பெட்டலாக இருக்குது ஃபிஃப்த்து பெட்டல் ஒரு மார்ஜின் ஓவர் லேப்டாகவும் இன்னொரு மார்ஜின் ஓவர் லேப்பிங்காகவும் இருக்கு இல்லையா இதுதான் க்யூன்கொன்ஷியல் ரெண்டு ரெண்டு மெம்பர்ஸ் வந்து இன்டீரியர் ரெண்டு மெம்பர்ஸ் எக்ஸ்டீரியர் ரிமைனிங் ஒன் மெம்பர் ஒன் மார்ஜின் இன்டீரியர் அனதர் மார்ஜின் எக்ஸ்டீரியர் இதுதான் தான் குயின்கொன்ஷியல் எஸ்டிவேஷன் எஸ் வெக்ஸ்லரி எஸ்டிவேஷன் பார்க்கும்போது நமக்கு வெக்ஸ்லரி எஸ்டிவேஷனுக்கு இன்னொரு டேம் என்ன படித்தோம் டிசென்டிங்லி இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஓகே டிசெண்டிங் இம்ப்ரிகேட்டி எஸ்டுவேஷன் வரும்போது நமக்கு ஓவர் லாப்பிங் டுவர்ஸ் ஆன்டீரியர் சைடு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா எஸ் ஓவர் லேபிங் ஆன்டீரியர் சைடில் இருக்கிறதுனால தான் இதை டிசென்டிங்லு இம்ப்ரிகேட்டி எஸ்டுவேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க எஸ் நீங்கள் இதில் இதுலேயும் நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எஸ் இதில் நமக்கு ஒரு பெட்டல் எக்ஸ்டீரியர் ஃபஸ்ட் பெட்டல் எக்ஸ்டீரியர் பொசிஷன் இருக்குது தேர்ட் அண்ட் ஃபோர்த் பெட்டல் சிம் பெட்டாலஸ் மனலில் ஃபியூஸ்டாக இன்டீரியர் பொசிஷனில் இருக்குது பெட்டல் நம்பர் டூ அண்ட் பெட்டல் நம்பர் ஃபைவ் ஒரு மார்ஜின் வந்து ஓவர் லேப்டாக இருக்குது இன்னொரு மார்ஜின் ஓவர் லேப்பிங்கில் இருக்குது இல்லையா இதுதான் வெக்ஸ்லரி இஸ்டிவேஷன் ஆர் டிசெண்டிங்லி இம்ப்ரிகேட் இஸ்டிவேஷன் ஏன்னா ஓவர் லேப்பிங் வந்து டுவெர்ஸ் ஆன்டீரியர் சைடு எஸ் இங்கே ஓவர் லேப் இருக்குது இங்கே ஓவர் லேப் இருக்கு இல்லையா கேன்டீரியர் சைட் ஆன்டீரியர் டைரக்ஷனில் டவுன்வர்ட் டேரக்ஷனில் ஓவர் லேப்பிங் இருக்கிறதுனால இதை வந்து டிசண்டிங்லி இம்ப்ரிகேட் டிஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கே இன் அதர்வைஸ் நம்ம இதை நேமிங் வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா கிந்த பெட்டல் வெக்ஸிலம் ஆர் ஸ்டாண்டர்ட் பெட்டல் இது லேட்ரல் பெட்டல் ஆர் ஆலே எஸ் வெக்சிலம் ஆர் ஸ்டாண்டர்ட் பெட்டல் வந்து போஸ்டீரியர் பெட்டலாக இருக்கும் இது லேட்ரல் பெட்டல் ஆர் ஆலே இது பெட்டல் ஆர் காரினா அப்படி சொல்லுவோம் இல்லையா ஓகே இந்த கீழ் பெட்டர் ஆர் காரினா ஆர் ஆன்டீரியர் பெட்டல் இப்படி வச்சு பார்க்கணும் அப்படின்னா வெக்ஸிலம் எக்ஸ்டீரியர் மேனல் இருக்குது இந்த கீழ் பெட்டல் ஆன்டீரியர் பெட்டல் இன்டர்னல் மேனல் இருக்குது இந்த லேட்ரல் பெட்டல் ஒரு மார்ஜின் இன்டீரியராகவும் இன்னொரு மார்ஜின் எக்ஸ்டீரியராகவும் இருக்குது ஓகே இதுதான் வெக்ஸ்லரி எஸ்டிவேஷன் எஸ் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷனா ஒன்று எக்ஸ்டர்னல் ஒன்று இன்டர்னல் ரிமைனிங் டூ ஆர் த்ரீ வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மேனலாக இருக்கும் ரிமைனிங் த்ரீ வந்து இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் மேனல இருக்கும் ஆனால் அதோடைய மாடிஃபைட் ஃபார்ம் இது ஏன்னா ரெண்டு பெட்டல் வந்து ஃப்யூஸ்டாக இருக்குது சிம் பெட்டாலேஸ் கண்டிஷனில் ரெண்டுத்தோடைய மார்ஜினும் இன்டர்னலாக இருக்குது இல்லையா அப்போது ரிமைனிங் ரெண்டு தான் வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மேனலில் இருக்க முடியும் அதாவது வெக்ஸிலம் ஆர் ஸ்டாண்டர்ட் பெட்டல் ஆர் போஸ்டீரியர் பெட்டல் கம்ப்ளீட்டாக எக்ஸ்டர்னல் மேனலில் ஓவர் லேப்பிங் மேனலில் இருக்குது இன் வர்ஸ் வெக்சில்லம் விச் ஓவர் லேப்ஸ் லேட்ரல் பெட்டல் ஆர் ஆலே இந்த லேட்டல் பெட்டல் ஆர் ஆலே பார்ஷலி ஓவர் லேப்டு டு வெக்சில் எம் பார்ஷலி ஓவர் லேப்பிங் டு ஆன்டீரியர் பெட்டல் ஆர் காரினா ஆர் கீழ்பெட்டல் இஸ் காரினா காரினார் கீழ்பெட்டல் பார்ஷலி ஃபியூஸ்டாக இருக்குது பா இன்னொரு ஹெஜ்ஜு அப்போ அதாவது ஒரு மார்ஜின் ஒரு எஜ்ஜு வந்து ஃபியூஸ்டாக இருக்குது இன்னொரு மார்ஜினில் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும் இந்த மார்ஜின் ஓவர் லேப்டாக இருக்குது ஓவர் லேப்டு டு லேட்டல் பெட்டல் இதுதான் வெக்ஸ்லரி எஸ்டிவேஷன் ஆர் டிசன்லி இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இட்ஸ் கிளியராக வேல்வெட் எஸ்டிவேஷன் இது ஒரு வேர்ல இருக்கிற சப்போல்ஸோ இல்லை பெட்டல்ஸோ ஓவர் லேப் ஆகாம ஜஸ்ட் மீட் வித் ஈச் ஆர் டச் வித் ஈச்சதர் அப்படி இருக்கிறது வேல்வெட் எஸ்டிவேஷன் கேலிக்ஸ் ஆஃப் மேல்வேசி அண்ட் கேலிட்ரோஃபர்ஸ் அன்னோனா எஸ் சீதா எருக்கும் அண்ட் ஐபிஸ்கஸ் இதோட கேலிக்ஸ் வேல் வந்து வேல்வெட்டுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும் அண்ட் கரோலா மேல்வேசியோட கரோலா பெட்டல்ஸ் ஆஃப் சைனா ரோஸ் வந்து ட்விஸ்டடாக இருக்கும் எஸ் எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட்டட் ட்விஸ்டட் எக்ஸ்ட்ரீம் ட்விஸ்டட் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மேனர் ஆஃப் ட்விஸ்டிங் இருக்கிறது தான் ட்விஸ்டட் ஈஸ்டுவேஷன் ட்விஸ்டட் ஈஸ்டுவேஷன் ஆர் கன்வலிட் இஸ்டுவேஷன் ஆர் கான்ட்ராக்டட் இன் ஈஸ்ட்வேஷன் இதெல்லாமே ஒன்று தான் ரெகுலர் மேனர் ஆஃப் ஓவர் லேபிங் இருக்கும் ஒரு பெட்டல் ஆர் செப்பல் வந்து ஒரு யூ ஒரு வேர்ல்டில் இருக்கக்கூடிய பெட்டல்ஸோ இல்லை செப்பல்ஸோ ரெகுலர் மேனரில் ஓவர் லேபிங்கில் இருக்கிறது தான் ட்விஸ்ட் இஸ்டுவேஷன் கன்வெலிட் இஸ்டுவேஷன் ஆர் கான்ட்ராக்டட் இஸ்டுவேஷன் பெட்ரல்ஸ் ஆஃப் சைனா ரோஸ் இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும் இஸ் இம்ப்ரிகேட் இசுவேஷன் வரும்போது இரெகுலர் மேனர் ஆஃப் ஓவர் லேபிங் இருக்குது ரெகுலர் மேனர் ஆஃப் ஓவர் லேபிங்னா ட்விஸ்டட் இசுவேஷன் இர்ரெகுலர் மேனர் ஆஃப் ஓவர் லேபிங்னா இம்ப்ரிகேட் இஸ்டுவேஷன் இஸ் இம்ப்ரிகேட்டி இச்சுவேஷன் வரும்போது ஒரு மெம்பர் எக்ஸ்டர்னல் மேனரில் கம்ப்ளீட்டாக ஓவர் லாப்பிங்காக இருப்பாங்க இன்னொரு மெம்பர் இன்டர்னல் மேனரில் கம்ப்ளீட்டாக ஓவர் லேப்டாக இருப்பாங்க ரிமெனிங் த்ரீ மெம்பர்ஸ் த்ரீ மெம்பர்ஸோட ஒரு மார்ஜின் ஓவர் லேப்டவும் இன்னொரு மார்ஜின் ஓவர் லேப்பிங்னு இருக்குது தான் இம்ப்ரிகேட்டி சிச்சுவேஷன் கேஷி அண்ட் டிலோனக்ஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் ஓகே இதில் த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும் ஓகே இஸ் நமக்கு ஓவர் லேப்பிங் அசன்டிங் அடலில் இருக்கா இல்லை டிசெண்டிங் அடலில் இருக்கா அதை பேஸ் பண்ணி அசன்டிங்லி இம்ப்ரிகேட் சிச்சுவேஷன் இவ் வெக்ஸ்லரி ஆர் டிசெண்டிங் இம்ப்ரிகேட் சிச்சுவேஷன் அண்ட் குயின் குயின்ஷியல் குயின் குயின்ஷியல் வரும்போது ரெண்டு பெட்டல் ரெண்டு செப் ஆர் ரெண்டு செப்பல் எக்ஸ்டீரியராக இருக்கும் டூ பெட்டர்ஸ் ஆர் டூ செப்பர்ஸ் இன்டீரியராக இருக்கும் இன்டெர்னல் பொசிஷனில் இருக்கும் ரிமைனிங் ஒன் ஒரு மார்ஜின் இன்டர்னலாகவும் இன்னொரு மார்ஜின் எக்ஸ்டர்னலாகவும் இருக்கும் இதுதான் குயின் குவின்ஷியல் எஸ்டிவேஷன் எஸ் வெக்ஸ்லரி எஸ்டிவேஷன் வரும்போது டிசண்டிங்லி இம்ப்ரிகேட் எஸ்டுவேஷனாக இருக்கும் எஸ் வெக்ஸ்லரி கரோலா நமக்கு ஃபேபிசி மெம்பர்ஸ் பீன் அண்ட் பைசாம் சட்டம் பி பிளான்டோடைய கரோலா வேல் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும் லார்ஜ் போஸ்டீரியர் பெட்டல் வெக்ஸில் வெக்சிலம் பெட்டல் ஓ எக்ஸ்டர்னல் மேனலாக இருக்கும் ஆன்டீரியர் பொசிஷனில் இருக்கிற கீ பெட்டலாக காரினா வந்து இன்டர்னல் மேனலாக இருக்கும் லேட்டல் பெட்டலோடைய ஒரு மார்ஜின் இன்டர்னலாகவும் இன்னொரு மார்ஜின் எக்ஸ்டர்னலாகவும் இருக்கும் அதுதான் வெக்ஸ்லரி எஸ்டிவேஷன் பி அண்ட் பீன் வந்து எக்ஸாம்பிள் எஸ் இது வந்து ஐப்போமியாவோடைய கேலிக்ஸ் கேதராந்தஸ் உடைய கேலிக்ஸ் இது ரெண்டுமே குயின் கே எக்ஸாம்பிள் எஸ் ப்ளூ கலரில் இருக்கிறது ஐப்போமியா ஃப்ளாட் இந்த ரோஸ் கலரில் இருக்காது கேதராந்தஸ் ஃப்ளாட் அது ரெண்டு தோடைய கேலக்ஸும் குயின் குயின்ஷியல் எஸ்டுவேஷனுக்கு எக்ஸாம்பிள் இஸ் இதில் கேஷியா அண்ட் டிலோனெக்ஸ் இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிள் பைசம் சட்டிவான் அண்ட் பீன் வந்து வெக்ஸ்லரி எஸ்டிவேஷனுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும் இட்ஸ் கிளியரா தேங்க் யூ